ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் டீச்சர், எவரிபடி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சமான நியூஸ் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லுங்கள் டீச்சர், சொல்லுங்கள் டீச்சர், டீச்சர் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சொல்லுங்கள் சொல்லுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ், இருங்க இருங்க இருங்க, பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன் என்னென்னு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், சார் சார் வர்றாரு, இருங்க இருங்க. எல்லாம் டீச்சர் ஹாப்பி நியூஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? இனி இப்போ தான் சார் சொல்ல வந்தேன் சார், நீங்கள் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே சார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருக்கோம், எல்லோரும் நல்லா சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லாம் ஜாலியாக விளையாடணும். யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் யார் ஜெயித்தாலும் சந்தோஷமாக நீங்கள் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கணும், சரியா? யார் யார் என்னென்ன ப்ரோக்ராம்னு செட் பண்ணிக்கோங்க, எது எது எப்படி விளையாடணும் எப்படி என்னங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ டீச்சர், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஐயா, நாங்கள் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட போகிறோமே. ஓகே ஓகே, எல்லாம் கவனமாக விளையாடணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே டீச்சர், தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர், ஓகே டீச்சர், வெரி குட் வெரி குட், ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆய் இது தப்பு, நீங்கள் ரெண்டு ரெண்டு ரோஸாக எடுத்து போடுறீங்க, ஒரு ஒரு ரோஸாக போடணும், அதுதான் ரூலு. ஓகே ஓகே, சாரி மேடம். ஓகே, வெரி குட் வெரி குட். குஹன் வந்து மூணு போட்டிருக்கான், ரியா வந்து நாலு போட்டிருக்கா. அவ்வளோதான், வெரி குட். ரியா வந்து ஃபைவ் பால்ஸ் ஃபைவ் ரோசஸ் போட்டிருக்கா, குஹன் வந்து ஃபோர் ரோசஸ் போட்டிருக்கான், வின்னிங்கு வந்து ரியா தான். எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். பிரசாத் வந்து 10 செகண்டில் லெமனை கொண்டு வந்து பேஸ்கெட்டில் போட்டிருக்கான், பார்ப்போம் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டைமிங்கில் கொண்டு வராங்க அங்கேருந்து. வெரி குட் வெரி குட், கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. சுகன்யா 9 செகண்டில் லெமனை பேஸ்கெட்ல கொண்டு வந்து சேர்த்துக்காங்க, பாப்போம் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னு. வெரி குட், இவங்க 7 செகண்டில் கனிஷ்கா கொண்டு வந்துட்டா, வெரி குட் வெரி குட் வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்கள், வெரி குட் வெரி குட். எல்லாமே ரொம்ப ஜாலியாக செமையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆமாம் ஆமாம் ஸ்டூடெண்ட், சூப்பர் சூப்பர், நல்லா நாங்களும் என்ஜாய் பண்ணோம், வெரி குட் வெரி குட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யார் வின் பண்ணாலும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதனால் யார் தோற்று போயிட்டாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? எதையுமே நம்ம டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கணும், சரியா? என்ன சத்தம் ஸ்டூடெண்ட்ஸ், இது தானே வேணாங்கிறது. நேற்றெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேனா இல்லையா, குட் கேர்ளாக குட் பாய்ஸாக இருக்கணும்னு. ஆமாம் மிஸ், ஆமாம் மிஸ், சாரி மிஸ், என்ன சொன்னேன் மேம், இவ ரொம்ப ஏமாத்திட்டா, பொய் சொல்லி கேம் விளையாடுறா மேம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் தான் சாரு, நாங்கள் எல்லாருமே பிரின்ஸிபல் சேர்மன் எல்லாமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்தோம், யார் நேர்மையாக திறமையாக விளையாண்டாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாமல் எப்பயும் நீங்கள் எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டால் தான் ரெகுலரைஸ்டாக இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் எப்போயுமே இனிமேல் ஃபங்க்ஷனே போடுறத நிறுத்திடுவாங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கிறதும் ஃபீல் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சாரி மிஸ்,
சாரி மிஸ், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரி மிஸ், சாரி மிஸ். ஓகே மிஸ், ஓகே ஓகே. எதுக்கு எடுத்தாலும் இந்த சாரி கேட்குறத ஒன்று மட்டும் வழக்கமாக வச்சுக்கிறீங்க, ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இல்லை மேம், இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் மேம், ஃபாலோ பண்ணுவோம் மேம். நம்புகிறேன் நம்புகிறேன். இப்படி தான் ஒரு ஒருவரையும் நான் உங்களை நம்பிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் தான் அதை வந்து ரெகுலரைஸ்டு பண்ணாமல் அந்தந்த நேரத்தில் அப்படியே காற்றுல பறக்க விட்டுறீங்க. சரியா? ஓகே மேம். என்ன எல்லாம் இவ்வளோ ஒற்றுமையாக எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு ஹக் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? சந்தோஷம். சரி சரி, இப்படி தான் இருக்கணும். நான் இந்த மாதிரி நீங்கள் தான் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம். உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவிலேருந்து, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் உறவுகள்லேருந்து, இங்கே பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் எல்லாருமே. சரியா? உங்கள் சந்தோஷத்துக்காக தான் எல்லாருமே நாங்கள் கஷ்டப்படுறது. உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க தான் நாங்கள் ஒரு ஒரு தடவையும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இனிமேல் நீங்கள் எதுவாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், ஈஸியாக இருந்தாலும், ஈக்குவலாக அதை கடந்து போகிறத பார்க்கணும். எதையாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கோங்க. கஷ்டம் வந்தால் சீக்கிரமாக போயிடணும், தள்ளி ஓடிப்போங்க. ஜாலியாக இருந்தாலும் சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடணும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. சரியா? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த நிமிடம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த அடுத்த நிமிடம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால் இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் எல்லோருக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நம் வாழ்க்கை செம்மையாகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ மிஸ்.